கடந்த ஆட்சியிலே நாம் பட்டிருக்கக்கூடிய பாடுகளை இந்த தெருக்களிலேயே தெரிந்து கொள்ள முடியும். எந்த சாலை வசதியும் கிடையாது. ஸ்மார்ட் சிட்டி என்ற திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தின் வழியாக தான் எவ்வளவு லாபம் பார்க்க முடியுமோ, சம்பாதிக்க முடியுமோ அதைத்தான் செய்தார்களே தவிர, இங்கே தண்ணீர் வடிகாலுக்கு கூட வழி இல்லாத ஒரு நிலை. இங்க இருக்கக்கூடிய தெருக்களை எல்லாம் சாலை போடுகிறேன், ஸ்மார்ட் சிட்டி சாலை போடுறேன்னு சொல்லிட்டு அந்த சாலைகளை எல்லாம் குறுக்கி இருக்கிறார்கள். இடையில இருக்கக்கூடிய சென்டர் மீடியனை முழுவதமாக உடைத்து எரிந்து விட்டு, நல்லா இருந்ததை உடைத்து எரிந்து விட்டு மறுபடியும் போடக்கூடிய வேண்டிய அவசியம் என்ன? யார் யாருக்கெல்லாம் இங்க கான்ட்ராக்ட் வழங்கப்பட்டது, எப்படி வழங்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் மழை வரும் நேரத்திலே நாம் எந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் சிட்டி வேலைகள் பயன்படாமல் கஷ்டப்படுகிறோம் என்று உங்களுக்கு தெரியும். சென்ற ஆண்டு மழை நேரத்திலே இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களும், நம்முடைய இயக்கத்தை சார்ந்த நண்பர்களும், நானும் மழையிலே தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் பேசி மழை நீர் தேங்காத அளவிற்கு நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் யாரும் எட்டி பார்க்கல. மிகுந்த சிரமத்திற்கு மக்கள் ஆளாக்கப்பட்டார்கள். மாத கணக்கிலே தண்ணீர் தேங்கி இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு எங்களுக்கு தெரியும், இங்க இவங்க போட்டிருக்கக்கூடிய மழை நீர் வடிகால் எல்லாம் வேலை செய்யறது இல்லைன்னு. அதனால முன்னாலேயே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கார்பரேஷன்ல கிட்டத்தட்ட 280 மோட்டார் வாங்கி வைக்கப்பட்டது. தண்ணீர் போவதற்கான வழிவகைகள் எல்லாம் செய்யப்பட்டது. நமக்கு தெரிஞ்ச சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் எங்கெங்க மோட்டர் இருந்ததோ எல்லா இடங்களிலும் அவர்களிடம் கோரிக்கை வைத்து அதையும் ஏற்பாடு செய்து மழை நீர் வடிவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து இந்த முறை நம் ஆட்சியிலே மிக விரைவாக 10-20-15 நாளுக்குள்ள தண்ணீர் வடியக்கூடிய வழிவகையை நாங்கள் செய்தோம். முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்து இங்கே இந்த பணிகளை பார்வையிட்டார்கள். அந்த முதலமைச்சர் வந்து பார்வையிட்டு சென்ற போது எங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய, அறிவுறுத்தி இருக்கக்கூடிய ஒன்று, அடுத்த முறை தண்ணீர் தேங்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். மழை நீர் வடியக்கூடிய விதத்திலே இந்த பகுதியிலே மக்கள் அவதிப்படாத வகையிலே நாம் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், வசதிகள் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய அறிவுரை. அந்த அறிவுரையை நிறைவேற்றக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பிரதிநிதிகள். எந்த பணிகள் எப்படி செய்தால் மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்பதை ஒவ்வொரு முறையும் உங்களோடு நின்று பணியாற்றிய இவர்களால் நிச்சயமாக செய்து தர முடியும் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தருகிறேன். தேர்தல் நேரத்திலே இங்கே பேசிய அமைச்சர் அவர்கள் எடுத்து சொன்னது போல, முதலமைச்சர் என்னென்ன வாக்குறுதிகளை மக்களுக்கு தந்தாரோ அதையெல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறார். 4000 ரூபாய் கொடுக்கிறேன்னாங்க, கொடுத்தாங்க. சகோதரிகளுக்கு பஸ்ல பயணம் இலவசம் என்று அறிவித்தார்கள், அதை செய்து தந்தார்கள். பெண்களுக்கு இடஒதுக்கீடு, அரசு பணிகளிலே இடஒதுக்கீடு என்று சொன்னார்கள், அதை செய்து தந்திருக்கிறார்கள். கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் மக்களுக்கான திட்டங்களையும் செய்து தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நான் ஒன்றை நினைவுபடுத்த உங்களுக்கு விரும்புகிறேன். நாம் ஆட்சியில இருக்கும் பொழுது ஒரு நல்ல திட்டம்னா அதை எந்த காலத்திலையும் தடுத்து நிறுத்த மாட்டோம். தொடர்ந்து அது நடைபெறுவதற்கு ஒத்துழைப்போம், செயல்படுத்துவோம். ஒரே ஒரு உதாரணம், கொரோனா காலகட்டத்துல இங்க இருக்கக்கூடிய தூத்துக்குடி மருத்துவமனையில லிப்ட் வேணும்னாங்க கொரோனா வார்டுக்கு. நான் என்னுடைய பாராளுமன்ற நிதியிலிருந்து 50 லட்சம் ரூபாயை அதற்கு வழங்கினேன். அது என்னுடைய நிதியிலிருந்து வழங்கப்பட்டது என்ற ஒரே காரணத்திற்காக அதை எத்தனை இழுத்தடிக்க முடியுமோ, அதில் எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கி தர முடியுமோ அத்தனையும் செய்தவர்கள் தான் எங்க கொரோனா வார்டு.
எந்த அளவிற்கு மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு உதவுவதற்காக தரப்பட்ட அந்த லிப்ட கூட மனசு வரவில்லை. அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு செய்து முடிப்பதற்கு அதற்கு பிறகு இவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்து போன பிறகுதான் அதை மக்கள் பயன்பாட்டிற்கே கொண்டு வர முடிந்தது. இப்படிப்பட்ட நல்லவர்கள் தான் இன்று வந்து உங்களிடம் ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அதனால அவர்கள் யாருக்கு வந்து ஓட்டு கேட்கிறாங்களோ நிச்சயமா மக்களுக்கான திட்டங்களை அவர்கள் செய்து தர மாட்டார்கள். அரசாங்கத்துக்கு முதலமைச்சருக்கு திமுகவுக்கு நம்ம கூட்டணிக்கு நல்ல பேர் வந்துரும்னு எல்லா திட்டங்களையும் தடுத்து நிறுத்தக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். எதையும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க மாட்டாங்க. உங்களுடைய கோரிக்கைகள் எதையுமே எங்களிடம் எடுத்து சொல்லி அதை செய்து தருவதற்கு முன் வர மாட்டார்கள். இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். உங்களுக்கு உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள், உங்களோடு எப்பொழுதும் நின்று பணியாற்றக்கூடியவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும். நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை, இந்த பகுதியிலே தொழிற்சாலைகள் வர வேண்டும், தொழில் முதலீடுகள் வர வேண்டும், நம்ம வீட்டு பிள்ளைங்க படிப்பதற்கான வாய்ப்பை வேலை படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கை நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4,500 கோடி தொழில் முதலீடுகளை ஈர்க்கத்தக்க 1,000 கோடி முதலீடு பர்னிச்சர் பார்க்கிற்காக கொண்டு வரப்படும் என்று முதலமைச்சர் தளபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 1,000கணக்கான வேலை வாய்ப்புகள் அதனால் உருவாக்கப்படும். பல தொழில் நிறுவனங்கள் இங்க தொழிற்சாலையை கொண்டு வந்துட்டு வெளியூர்ல இருக்கவங்களுக்கு தான் வேலை கொடுப்பாங்க, வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை தருவார்கள். ஆனால் முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அதனால உறுதியாக இங்கே இருக்கக்கூடிய விரைவிலே முதலமைச்சர் அவர்களே வந்து அடிக்கல் நாட்ட போகிறார்கள் அந்த பர்னிச்சர் பார்க்குக்கு. அது மட்டும் இல்லாமல் தகவல் தொழில்நுட்ப பூங்கா தூத்துக்குடிக்கே வரப்போகிறது. படித்த இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். இந்த திட்டங்களை எல்லாம் விரைவிலே நிறைவேற்ற போகிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை அது நிச்சயமாக உறுதியாக வழங்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலேயே 7,662 குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நியாய சில்வர்புரம் பகுதியில நியாய விலை கடை தொடங்கப்பட்டிருக்கிறது. முடுக்கு கால பகுதியில நியாய விலை கடை புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிறது. பட்டா கிட்டத்தட்ட கூட்டுப்பட்டா 6,653 நபர்களுக்கு, தனிப்பட்டா 3,600 மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் பட்டா மாறுதல் சிறப்பு முகாமை நடத்தி இந்த மாநகராட்சியில மட்டும் 702 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி மக்களுடைய, அதனால அமைச்சர் பேசும் பொழுது இன்னும் சில இடங்களிலே பட்டா வழங்கப்படவில்லை, விரைவிலே வழங்கப்படும் என்று தெரிவித்தார்கள். விரைவிலே இவர்களுக்கெல்லாம் எப்படி பட்டா வழங்கப்பட்டதோ இன்னும் வழங்கப்படாத பகுதிகளில் எல்லாம் விரைவிலே பட்டா வழங்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டெர்லைட் அதிமுக இங்கே செய்து நமக்கு மறக்க முடியாம செய்து தந்திருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுகள் யாராலும் மறக்க முடியாது. அந்த குடும்பங்களுக்கு ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட சில நாட்களிலேயே நம்முடைய கோரிக்கையை, மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் 93 குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கினார்கள். 1,00,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்பட்டது. நேரடியாக பாதிக்கப்பட்ட 17 பேருக்கு அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு
நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆட்சி, நம்முடைய ஆட்சி. அந்த ஆட்சி நல்லாட்சி இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வந்து சேர வேண்டும். அந்த நல்லாட்சியின் திட்டங்கள், மக்களை தேடி மருத்துவம் என்ற மிக சிறப்பான திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எவ்வளவு செலவு பண்ணாலும் இப்பெல்லாம் டாக்டர் வீட்டுக்கு வரதில்லை இல்லையா? ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் யார் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களை தேடி இங்கே மருத்துவ உதவிகள், குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும், யாருக்கெல்லாம் சிகிச்சை ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாமல் ஒரு நிலை இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அந்த உதவிகள் வந்து சேருவதற்காக மக்களை தேடி மருத்துவம் என்ற மிகச் சிறப்பான அந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அந்த திட்டம் யாருக்கெல்லாம் பயன்பட வேண்டும் என்று உங்களுக்காக பேசி அதை உங்களுக்கு உங்கள் வீடுகளுக்கு கொண்டு வரக்கூடியவர்கள் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய உள்ளாட்சி வேட்பாளர்கள், பிரதிநிதிகள். இப்படி எல்லா திட்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இவர்களுக்கு, எப்பொழுதுமே உங்களோடு இருந்து பணியாற்றக்கூடிய இவர்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை அளித்து உங்களுக்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு வழங்க வேண்டும்.